வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய லைவ் அப்டேட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோவில் நம்ம எம்டிசி பேருந்துகளுக்கான முனையத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கின்றோம் போல் புறநகர் பேருந்துகளுக்கான முனையத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ணிருக்கோம் அது தவிர இந்த திட்டத்தை பற்றிய ஒரு பேஸிக்கான டீட்டெயிலையும் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் information is power கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக நான் கூகுள் மேப்பில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் இதை கேலம்பாக்கம் பேருந்து நிலையம் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் கூட ரெகுலராகவே அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இது கேளம்பாக்கம் இல்லங்க வண்ணூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய கிலாம்பாக்கம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த பேருந்து நிலையத்தை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கூகுள் இடத்துல அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்மளுடைய ஜிஎஸ்டி சாலை அதாவது எட்டு விலை ஆக்கப்பட்ட அந்த ஜிஎஸ்டி சாலை முதலாவது தெரியுது இல்லையா இதுதான் பேருந்துகளுக்கான முனையம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இந்த எம்டிசி பேருந்து நிலையமானது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னதாகவே கட்டி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் இப்போ இந்த எம்டிசி பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு செமி ஆக்ஷேப்ல ஒரு இது இருக்குது இல்லையா இதுதான் புறநகர் பேருந்துகளுக்கான ஒரு பேருந்து நிலையம் அப்படிங்கறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த மேப்ல நீங்க பார்க்கலாம் இதுல என்னென்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் ஜூம் பண்ணியும் காமிச்சிருக்கிறேன் அதாவது எந்தெந்த இடங்கள்ல கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த மேப்ல நீங்க கிளியராகவே பார்க்க முடியும் இப்போ இதனுடைய லைவ் அப்டேட் நம்ம போகலாங்க நம்மளோட ரைடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வண்டலூர் கிரசன்ட் காலேஜுக்கு அருகில் இருந்து அதாவது புதிதாக வண்டலூர்ல ஒரு பாலம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களே அதற்கு அருகில் இருந்து நம்மளுடைய ரைடே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்முடைய இடது புறத்தில் ஒரு சாலை தெரியுது இல்லையா இந்த சாலை தான் புறநகர் பேர் நிலையத்திற்கான என்ட்ரி மற்றும் எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க கம்பிகள் தெரியுது இல்லையா இது ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய எலிவேஷன் இனிமேல் தான் அதற்கான பணிகளும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய மேப் படி அதாவது இவருடைய ஒரிஜினல் பிளான் படி பார்த்திங்கன்னா இந்த சாலையை பொறுத்தவரைக்கும் இது பயணிகளினுடைய வாகனங்களுக்கான சாலை அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இதற்கு அடுத்த அதாவது ஒட்டியிருக்க இருக்கக்கூடிய சாலை மட்டும்தான் உங்களுக்கு பேருந்துகளுக்கான அதாவது புறநகர் பேருந்துகளுக்கான என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்க எப்படி வெளியே கொண்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் நமக்கு நேராக தெரியக்கூடிய அந்த போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எம்டியாக இருக்கிறது அடுத்த ஆண்டில் அதனுடைய பேர் வந்து பொறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாங்க இதில் என்ன பேர் வரும் அப்படின்னா கேஎம்பிடி அதாவது கிளாம்பாக்கம் மஃபசல் பஸ் டெர்மினல்ஸ்னு வருமா அல்லது கலைஞர் கிளாம்பாக்கம் மஃபசல் பஸ் டெர்மினல்ஸ்னு வருமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் என்ன பெயர் வைப்பாங்க அப்படிங்கிறது அடுத்த ஆண்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்டிசி பேருந்து நிலையத்திற்கு உள்ளதாக நம்ம நுழைய இதுதான் இந்த பேருந்து நிலையத்திற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதில் ரெட் கலராக தெரிகிறது எல்லாமே உங்களுக்கு ஃபயர் சேஃப்டிக்காக அதாவது ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க வந்து அதை நிறுவிற்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் ஃபயர் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா கூட அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஃபயரை எளிதாக அணைப்பதற்கு ஏதுவாக தான் இதை வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க போல் இதில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எம்டிசி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் அதில் மொத்தம் பதினோரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த எம்டிசிக்கான நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்க பார்க்கலாம் எம்டிசி பேருந்து பொறுத்த வரைக்கும் இல்லை ஒரு அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு படிக்கட்டுகள் மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க இது எதற்காக அந்த அண்டர் கிரவுண்ட் சொல்லி பார்த்திங்கன்னா அதற்கு அருகிலேயே ஒரு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் அவங்க வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நான் இதில் தெளிவாக நான் உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த அண்டர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது எதற்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங் குள்ளே செல்வதாக இருக்கும் ஸோ இது அந்த அண்டர் கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லிஃப்ட்டுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் இன்னும் லிஃப்ட்டுங்கிறது அமைக்கல ஒன்ஸ் இதற்கான கட்டுமான பணிகள் முடிஞ்சது அப்படின்னா இதில் லிஃப்ட் அமைப்பாங்க இதற்குள்ளதாக கூட நீங்க பார்க்கலாம் இப்போதைக்கு மழை பெஞ்சதுனால அந்த தண்ணீர்கள் வந்து தேங்கி இருக்கிறது இப்போ சுரங்க பாதை மற்றும் லிஃப்ட் எதற்காக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்தோம்னா இதில் மொத்தம் இரண்டு காரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் முதலாவதாக பார்க்கிங் செல்வதற்கான ஒரு ப்ரொவிஷனாக இருக்கலாம் அப்படி இல்லை இரண்டாவது என்னவாக இருக்கும்னா புறநகர் பேருந்து நிலையத்திற்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் மோஸ்ட்லி இது பார்க்கிங்கான ஒரு வேயாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கிளம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங்காக இரண்டு பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ஸ் வந்து அவங்க அமைச்சிருக்கிறாங்க ஸோ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இரநூற்றி எழுபது கார்கள் நிறுத்துவதற்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே போல் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு டூ வீலர்ஸ் அமைப்பதற்கான அதாவது நிறுத்துவதற்கான ப்ரொவிஷன்ஸையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால கண்டிப்பாக இது பார்க்கிங் செல்வதற்கான ஒரு ப்ரொவிஷனாக தான் இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாங்க ஸோ இது தாங்க எம்டிசி பேருந்து நிலையத்திற்கான ஒரு ஓவரால் வியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை விட பல மடங்கு பெரியது அப்படின்னு கூட சொல்லலாம் நான் எம்டிசி நிறுத்தத்தையும் சொல்கிறேன் அதே போல் புறநகர் பேருந்துகளுக்கான நிறுத்தத்தையும் சேர்த்து தாங்க நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சிலர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த பேருந்து நிலையத்தை சுற்றிலுமே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கம்ப்ளீட்டாகவே அமைச்சிருக்காங்க சோ காம்பவுண்ட் ஹால் எந்த விதமான ஸ்பேஸும் கொடுக்கல அதில் எந்த விதமான இடித்தல் பணிகளுமே அங்க நடக்கல சோ அப்படின்னா எம்டிசி பேருந்து நிலையத்தில இருந்து புறநகர் பேருந்து நிலையத்திற்கு எப்படி செல்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் நம்ம எல்லாருக்குமே சோ அங்கு செல்வதற்காக தான் ஒரு எஸ்கலேட்டர் அவங்க கொடுக்க போறாங்க அதற்கான கட்டுமான பணிகள் தான் தற்பொழுது அதற்கான கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சோ மோஸ்ட்லி அந்த இடத்துல தான் எஸ்கலேட்டர் அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது எம்டிசி பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாகவே ரெடியாக இருந்தது எப்பனா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முன்னதாகவே ரெடியாக இருந்தது அதாவது பழைய ஆட்சியில் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான முழு முயற்சியில தான் இது ரொம்ப ஸ்பீடாகவே ரெடி பண்ணியிருந்தாங்க ஆனால் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்னால இதை திறக்க முடியாமல் போய்விட்டது நம்மளுடைய பழைய ஆட்சியாளர்களுக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம் புறநகர் பேர் நிலையத்திற்கான ஒரு பஸ் ஃபிங்கர்ஸையும் நான் ஜூம் பண்ணியும் நான் காமிச்சிருக்கிறேன் தற்போது வர இருக்கக்கூடிய இந்த எம்டிசி பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி அதே போல் புறநகர் பேர் நிலையத்திற்கான நிலையமும் சரி இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி நான்கு ஏக்கர்ஸில் வந்து இது அமைக்க போகிறாங்க அதே போல் இதனுடைய பில்டப் ஏரியா டோட்டல் பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஆறு புள்ளி நாலு ஜீரோ லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இது வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ இதற்கு மொத்த நிதி எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தான் இந்த போர்டில் நீங்கள் பார்க்கலாம் இதை நான் தமிழையில் கூட நான் வச்சுருக்கேன் இது யாரால் அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படிங்கிறத இவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த பேருநிலையம் யாரால் அமைக்கப்படுகிறது அப்படின்னா இதில் நீங்க பார்க்கலாம் இது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமும் அதாவது சிஎம்டிஏவினால தான் இதை வந்து கட்டிகிட்டு வராங்க ஸோ இது பழைய காஞ்சிபுரம் மாவட்டம் அதாவது பழைய மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம்ங்கிறதுனால அதை போட்டிருக்கிறாங்க தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த திட்டத்திற்காக அதாவது இந்த இரண்டு பேருநிலையும் சேர்த்து மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளி எழுபதி நான்கு கோடி ரூபாய் செலவு தான் இதை வந்து கட்டி வராங்க இந்த பில்டிங்கு பேக் செலனர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி கழிவறைகள் அமைச்சிருக்காங்க இந்த பில்டிங் யாருக்கானதாக இருக்கும்னா போக்குவரத்து ஊழியர்களுக்கான பில்டிங் ஆக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாங்க இந்த பேரு நிலத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே டைம்ல சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பயணிகளை கையாளக்கூடிய அளவிற்கான கெப்பாசிட்டில வந்து கட்டிருக்காங்க அதே போல பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஒரே டைம்ல சுமார் இருநூற்றி ஐம்பது பேருந்துகளை கையாளுவதற்கான கெப்பாசிட்டில இந்த பேரு நிலத்தையும் கட்டிருக்கிறாங்க இது உண்மையிலே பெரிய விஷயம் தான் இப்போ நம்ம இந்த பேருந்து நிலையத்தினுடைய பின்புறத்துக்கு செல்ல போறாங்க இப்ப நம்ம எங்க போட்டு இருக்கோம்னா ஜிஎஸ்டி சாலையினுடைய அதாவது எட்டு வழிச்சாலை ஆக்கி இருக்காங்க அது இல்லாமல் சர்வீஸ் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு வழிச்சாலையாக இருக்கிறது அது தவிர உங்களுக்கு பார்க்கிங்கான ஒரு பேவர் பிளாக்கையும் இவங்க வந்து அமைச்சிருக்காங்க ஸோ பார்க்கிங்கான ப்ரொவிஷன்ஸ்லேருந்து எல்லாமே பக்கவாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த பேரு நிலையத்தினுடைய பின்புறத்தில் வந்து நம்ம இதை கவர் பண்ணிகிட்டு இருக்கோங்க உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த பில்டிங்கானது என்னவாக இருக்கும்னா இந்த பேருந்துகளுக்கான சர்வீஸ் ஸ்டேஷனாக இருக்க போகிறது அதாவது டிப்போவாக கூட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல தான் ஐடியல் பார்க்கிங் எல்லாமே அதாவது பேருந்துகளுக்கான ஐடியல் பார்க்கிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் இந்த இடத்துக்குள்ளேயும் நீங்க பார்க்கலாம் ஹை மாஸ்க் லைட் இருந்து எல்லாமே பக்கவா அமைச்சிருக்காங்க அதே போல் பஸ் ஃபிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு பஸ் ஃபிங்கர்ஸ் வரப்போகிறது கோயம்பேட பொறுத்த வரைக்கும் மூன்று பஸ் ஃபிங்கர்ஸ் தான் ஸோ அப்படியே இதில் டபுள் அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால தான் நான் சொல்றேன் இது மிக பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த பேருந்து நிலையத்தினுடைய பணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக பணிகள் நடந்துட்டு இருக்கிறது ஆட்கள் கூட வேலை செய்கிறதையும் உங்களால் இந்த வீடியோவில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இதில் நிறைய பஸ் ஃபிங்கர்ஸில் டைலிங் ஒர்க் முதல் கொண்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி சில ஃபிங்கர்ஸில் முடிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ அதை நான் நான் ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஸோ இதில் நீங்க பார்க்கலாம் பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே பக்கவாக அடிச்சிருக்காங்க ஸோ எம்டிசி பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதில் பயணிகள் உட்காதுக்கான ஒரு ப்ரொவிஷன்

இந்த வீடியோவில நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்